அது என்னது இது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மாசா மாசம் உங்க மாமு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிறியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி எதை நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி அதுவும் இன்னைக்குன்னு நாள் குச்சி குடுத்துருக்கா புதையலா பின்ன துவையலா விளையாடாதீங்க நிஜமா சொன்னா ஆமாண்டி நம்ம வீட்டு ஈசாரி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னா ஐயோ ஐயோ நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன் சாமி ஆண்டவனே தாயே இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம் தோண்ட தோண்ட பொண்ணா வரணும் மணியா வரணும் வந்துகிட்டே இருக்கணும் ஆத்தா தாயே என்னங்க இங்க பாருங்களே ஆத்தா பூவை போட்டிருக்கா நல்ல சகுனத்தை காட்டி இருக்கா சீக்கிரம் வாங்க வந்து ஆரம்பிங்க நல்ல சினிமா குடுக்கறாங்க குடுக்கற தெய்வ கூரை பிச்சுட்டு குடுக்கணும் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல கூடிய தோடியில் குடுக்குது எனக்கு புதையில ஏன் பண்ணி அவ்வளவு முதல்ல அதை சொல்லுங்க பத்து வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து உன் பல்லே வெளியே வந்துருச்சு இதுக்கே நீ பத்து இடத்துல புதையில குடி கொண்டணும் இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் இந்த நாய நாயகன் கூப்பிட்டு அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது இப்ப நீ தோண்டல உன் கண்ணை நான் தோண்டிடுவேன் இதான் தோண்டு தோண்டா என்னது தேங்காய் பழம் வருது என்னது இப்ப அரைச்சு வச்ச மாதிரி இருக்கு எடுத்துட்டு போய் சட்னியார போடி அறிவு கட்டவிட முதல்ல வெத்தல பாக்கு இப்ப தேங்காய் பழம் ஐயோ என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது மன்னதானுங்க இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்ன இங்க இழுத்துட்டீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா எங்க அந்த வெத்தல் பாக்கு போனாக்கா என்ன அந்த தேங்காய் பழத்தை பழத்தை பேசிச்சுட்டாங்க கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கூடு சாமி மலை ஏறட்டும் பதியல் எடுக்கிறாரம் பதியல் இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம் அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரி ஏடு என்னடா எங்க அப்பா அப்படியா நீ முதல்ல போய்கிட்டே நாங்க சாமியை கூட்டு ஓடியாரா அடியே உண்மையிலேயே முதல் இப்பதாண்டி கிடைக்க போகுது வாங்கி புள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு பிள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இவனை தூக்கி உட்கார வச்சிடறேன் சும்மா இருங்க வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறான் சரி வாடி வாடி ஒண்ணு கவலைப்படாதீங்க பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு எனக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கேன் சர்க்கரையும் ரத்த அழுத்தம் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது அவ்வளவுதான் தைரியமா இருங்க இருக்கும் நீங்க ஒரே படுங்க மாமா நாங்க நம்புறது பிள்ளையாரத்தா ஆ
என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா, அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்சு வேலை போட. என்னடா நேரா போற? பெரியவர் எப்ப நேரம் போச்சுடுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவர் பெரியவர், இப்ப யாருடா? நீங்கதான் உள்ளா. நீ வர எங்களோட பார். நாய் கூட அவ வீட்டுக்குன்னு அவசரமா வச்சுட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதையன்னு கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 95 புடவை. இங்க எல்லாம் இருந்து 95. இங்கேயும் 99னா அப்ப உண்மையா? என்னடா அது இங்கேயும் கடை இல்லைன்னு இருக்கு? ஏற்கனவே கடைகளே சொல்லிருக்கீங்களா? பாய மூடு, எங்க மாமா உயிர் ஓடுறது வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுனா அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கடவுள் தட்டுங்க. என்னடா கைமட்டி வெளி வருது? ஒரு அஞ்சு மொத்தம் வைங்க. அஞ்சு ஓடி திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு, என்னடா அது? எல்லாம் அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல? நான் வைக்கலாம். நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து பூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும்தான் அக்கறேன். என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆள விட்டு கண்டி தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன், பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு பார். கையிலே நீண்டது காது முதல பிஞ்சு போயிடுறான். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? இல்லடி, இல்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையும் எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலையை காயவேமா. அடி ஆத்தி, நனைஞ்சா என்ன? பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்காக என்ன களிமண்ணாடி? ஜலதோஷம் புடிச்சுட்டா என்ன பண்றது? தலதோஷம் புடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ண கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல. அவங்க கிட்ட கேக்குறது, நான் புள்ளி வச்சா வச்சதுதான். உனக்கு வேணுமா தண்ணி ஊத்திக்க? தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்ட் எப்பவுமே ராவ அடிச்சா தான் மண்டையில கிக் இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்கடா கறி? எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னு மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க? நான் நல்ல ஞாபகம் இருக்கு. ஓ சார், நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற? இல்ல, படுக்க போடு போ. கட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து. டேய், படு துண்ட காணோம். துண்டு வல்ல உன்ன பெண்ட் எடுத்துருவேன். துண்ட நீங்களே கால கட்டிருக்கீங்க மாமா. எங்க இந்த பாருங்க, நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்க கட்டில துண்டு வச்சு வச்சு நீ வச்சுக்கோ. இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட.
நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி நீ போய். என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு. இல்ல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவ நாய்ங்க கடிச்சுச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளு நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கிறேன். தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயோ 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 ஐயோ